வெல்கம்ஸ் டு நைனாஸ் பிரியாணி. வணக்கம், நான் உங்கள் செஃப் நைனா. நம்ம இன்றைக்கி பக்ரீத்து நமாஸ் போயிட்டு வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். நம்ம 10 படி மட்டன் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு படி அப்படிங்கிறது நம்ம 1.5 கிலோ கணக்கு வச்சுக்குவோம், கிலோகிராமில். 10 படி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதோடய செய்முறையை நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் வந்திருக்கோம், நம்மளோட ஹோட்டலில் தான் இதை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 படி மட்டன் பிரியாணிக்கு நம்ம 10 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். 5 கிலோ வந்து பிரியாணிக்காக யூஸ் பண்ணுவோம், மீதி 5 கிலோ வந்து தயிர் பச்சடிக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக 10 கிலோ ஆனியன் எடுத்துருக்கோம். 5 kg தக்காளி எடுத்துருக்கோம். ஒரு படிக்கு 1/2 கிலோ கணக்கு வச்சு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ தக்காளி நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற மட்டன் பிரியாணிக்கு வந்து சைடிஷ் வந்து தால்ச்சா பண்ணுறோம், தயிர் பச்சடி பண்ணுறோம். இப்போ தால்ச்சாக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான தேவை வந்து பருப்பு. எப்படியோ அந்த பருப்பு அளவுக்கு ஈக்குவலான தேவை வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லா இருந்தால் தான் தால்ச்சாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், அதை கட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். தால்ச்சா வந்து 7 படி செய்ய போகிறோம். அப்படின்னா 10 படி சாப்பாடுக்கு அது கரெக்டாக வரும். அதாவது இது ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன். 7 படி அப்படின்னா 14 லிட்டர் தண்ணி ஊற்றி பண்ணுவோம் தால்ச்சா. அதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு 3.5 கிலோ கத்திரிக்காய் போட்டால் போதுமானது. இப்போ 3.5 கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தண்ணியில் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது கருப்பாகிடும். அப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணியில் இருந்தோம் அப்படின்னா அது கலர் மாறாது, இதே ஒயிட்டாகவே இருக்கும். அதாவது 7 படி கணக்கு வச்சு தால்ச்சா செய்ய போகிறோம். அப்படின்னா ஒரு படிக்கு வந்து நம்ம 200 கிராம் துவரம்பருப்பு எடுப்போம், ஒரு 25 கிராம் கடலப்பருப்பு எடுப்போம். அதை கணக்கு வச்சு இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ அதை வாஷ் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஹோட்டல், ஆக்சுவலி நைனாஸ் பிரியாணி அண்ட் சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஜாமலை பக்கத்தில் வச்சுருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி கே கே நகருக்கு பக்கம் தான். கே கே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்மளோட ஹோட்டலு. இங்கே பாருங்கள், இது வந்து காஜாமலையிலேருந்து கே கே நகர் போகிறதுக்கான மெயின் ரோடு. இது அரிசி குடோன் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்மளோட பில்டிங்கு. ஸோ இதில் தான் நம்ம கடை வச்சுருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ண ஹோட்டல் இது. ஸோ நம்ம ரென் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், ஹோட்டலோட லொக்கேஷன் இதுதான். நம்ம ஏன் ஃபுல் வீடியோ இன்னும் போடலை அப்படின்னா, இந்த ஹோட்டல் பற்றி நம்ம இன்னும் எந்த ஒரு வீடியோவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டோம். அது என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹோட்டலோட செட்டிங் இன்னும் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிக்கல. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நம்ம இதோட விஷுவல் காமிக்கிற அளவுக்கு இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இல்லை. இப்போ ஒரு டெம்பரவரியான ஒரு செட்டிங்கில் தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உள்ளே வந்து கிச்சன் செட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஹோட்டலில். ஸோ அங்கே ஒரு டோர் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் லெஃப்ட் சைடு, அதுதான் வந்து நம்ம கிச்சனாக செட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஷெட்டு போட்டிருக்கோம். அந்த ஷெட்டில் கீழே வச்சுட்டு தான் இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். கேஸில் தான் பண்ண போகிறோம். வாங்க அந்த பிரியாணி செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம். இவர் நம்ம நண்பர் வாஷிம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்காக கட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா மல்லி இலையில் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. புதினாவை வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாப்புல. இதை ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான், ஏன்னா புல்லோட வெட்டிட்டா என்னாகும் அப்படின்னா, மல்லி இலையில் வந்து கண்டிப்பாக தேவையில்லாத அந்த புல், அப்புறம் சில செடிகள்லாம் வளர்ந்துருக்கும், அதோட தான் மல்லி இலை இருக்கும். தேவையில்லாத அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கழிக்கணும். கழிச்சிட்டு மல்லி இலையை மட்டும்தான் கட் பண்ணணும். இல்லைனா அந்த புல்லோட சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா என்னாகும், புல்லோட கசப்பு தன்மை வந்து நம்ம சாப்பாட்டில் இறங்கிடும். ஸோ அதனால் அதை ப்ராப்பராக சரி பண்ணி தான் நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், கட் பண்ண மல்லி இலை வச்சுருக்காரு. பாருங்கள், புதினா இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணிக்கு போடுறதுக்காக. 10 படிக்கு மேலே நம்ம ஹோட்டலில் பிரியாணி செய்கிறதா இருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டவ் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது பர்னர் பாருங்கள். இதில் வந்து 40 படி வட்டா வரைக்கும் நம்ம வந்து இந்த அடுப்பில் வைக்க முடியும். ஸோ அதுக்காகவே நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கியிருக்கோம் இந்த அடுப்பை. அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதோட டபுளாக அவுட்புட் கிடைக்கும். 50 கிலோ இன்புட்டு கொடுத்துருக்கோம், அரிசி கறி மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஒரு 50 kg வருதுன்னா நமக்கு அவுட்புட் வந்து 100 kg கிடைக்கும். ஸோ இப்போ 40 படி வட்டா அப்படின்னா 60 கிலோ பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அவுட்புட் வந்து 120 கிலோ வரும். ஸோ 120 கிலோ வெயிட்டை தாங்குற அளவுக்கு இந்த அடுப்போட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து 20 படி வட்டா வச்சு இதில் செய்ய போகிறோம், ஏன்னா தாராளமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக.
நம்ம கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். 20 படி வட்டாவில் நம்ம 10 படி பண்ணலாம், 15 படி பண்ணலாம், மேக்ஸிமம் 20 படி வரைக்கும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டில் உள்ள இந்த சைனீஸ் அடுப்பில் தான் நம்ம சைனீஸ் ரெடி பண்ண போகிறோம். பிரியாணிக்கு தனியாக அந்த அடுப்பு வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம இந்த இப்போ 20 படி வட்டா வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ சிலிண்டரோடு அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த பிரியாணி செய்கிற வட்டாவோட இன்னரை பாருங்கள். ஸோ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ட்ரையாக இருக்குது, எந்த ஒரு வாட்டருமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை பிரியாணி செய்கிறக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க என்னோடய மச்சான், இவங்க பேர் வந்து ஷரீஃபு. அவங்க வந்து அடுத்த ஒரு ஷூட்டுக்காக தாடிலாம் வளர்க்குறாங்க. கெட்டப்பை சீக்கிரமாக மாற்றிடுவாங்க. அது வரைக்கும் இந்த கெட்டப்பில் பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் மேபி கெட்டப் சேஞ்ச் ஆகும். இப்போ இன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக வந்திருக்காங்க இவர் அப்துல் ஹமீத். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ட்ரன்ஸில் தான் நம்ம பிரியாணியை செய்ய போகிறோம், மேலே ஷெட்டு போட்டிருக்கிறதுனால. ஆனால் மெயின் ரோடாக இருக்கிறதுனால நமக்கு டஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு வந்து ஃப்ரெண்டில் தொங்க விட்ருக்கோம். இது வந்து டஸ்ட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சாவை வந்து தால்ச்சா ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு வந்து குக்கரில் போட்டிருக்கோம். பருப்பு நல்லா வேகிறதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி ஒரு 5 விசில் விடணும். 4 விசில் கூட போதுமானதாக அந்த 5 விட்டால் பெட்டராக இருக்கும். 5 விசில் விட்டுட்டு அப்படியே ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு விசில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம திறந்து அதை தேவையான அளவுனா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, பருப்பு எவ்வளோ இருக்கோ அதை விட டபுள் அளவு தண்ணி வைக்கணும். வச்சோன்னா அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதுதான் யூஷுவல் அளவு. குக்கரில் போகிற எந்த மெட்டீரியலுமே வச்சுங்க. மட்டன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதை விட ஒரு 1 இன்ச் வந்து தண்ணி கூட இருக்கணும். மட்டன் சிக்கனாக இருந்தது அப்படின்னா, இந்த பருப்பு மாதிரி ஐட்டத்துக்கு வந்து எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அதை விட டபுளாக இருக்கணும் தண்ணி. ஸோ அப்போ தான் அதுக்கு வந்து சரியாக இருக்கும், இல்லைனா அது வந்து அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம பிரியாணிக்கு வாட்டர் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம காவேரி வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த கேன் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கும். பாருங்கள், நம்ம காவேரி வாட்டர் வந்து நல்லா வடிகட்டி பிடிச்சிருக்கோம். எப்படி ப்யூராக இருக்குது பாருங்கள் தண்ணி. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம், பிரெட் அல்வா. ஸோ அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஐட்டமும் இங்கே வச்சுருக்கோம். அதிகப்படுத்துறதுக்காக நம்ம புளி ஊற போட்டிருக்கோம். இந்த புளி கரைசத்தில் வந்து ஊற்றினோம் அப்படின்னா தால்ச்சா வந்து நல்லா புளிப்பாக திங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 25 கிராம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒன்று தான். ஸோ நம்ம அந்த குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக. அதனால் நம்ம அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான கடலைப்பருப்பு அவசியம் இல்லை, பட் போட்டாலும் தப்பில்லை. ஆனால் சில பேர் இதை விட குவான்டிட்டி அதிகமாக போடுவாங்க, 50 கிராம் போடுவாங்க. சில பேர் வந்து நம்ம என்ன பருப்பளவு எடுக்கிறோமோ, தோரம் பருப்பு, அதுக்கு ஈக்குவலாகவும் கடலப்பருப்பு வந்து சேர்க்குறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து 100 கிராம் தோரம் பருப்பு எடுத்தோம்னா 25 கிராம் தான் கடலப்பருப்பு ஆட் பண்ணுவோம். அதே 25 கிராம் அளவு புளி தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு படி தால்ச்சாக்கு. ஸோ பிரியாணி அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நார்மல் வர 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 லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் நான் தேவைப்படும் போது அதை அதிகப்படுத்திக்குவேன். ஸோ பாருங்கள், மற்ற மெட்டீரியல் எல்லாமே நம்ம அதாவது இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பே வந்து நம்ம பற்ற வைக்க முடியும். இல்லைனா இடையில எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது நம்ம பிரியாணி அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா பிரியாணியை நம்ம வந்து செய்கிற விஷயத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பண்ணணும், அதுதான் பிரியாணி அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம். இந்த இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ பிரியாணியோட அவுட்புட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கணும் முடிஞ்சளவு. நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு 150 கிராம் யூஸ் பண்ணுவோம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு யூஸ் பண்ணுவோம் ஒரு படிக்கு. ஸோ இப்போ நம்ம 10 படிங்கிறதுனால 1/2 கிலோ 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம் நல்ல பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் என்ன கணக்கில் எடுப்போம் அப்படின்னா, ஒரு படிக்கு வந்து 300 கிராம். அப்போ நீங்கள் 1 கிலோ செய்யும் போது நீங்கள் 200 கிராம் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 300 கிராம் ஆயில் கணக்கு வச்சு ஊற்றிருக்கோம் ஒரு படிக்கு. ஒரு படி அப்படிங்கிறது 1/2 கிலோ அப்படிங்கிறனால 300 கிராம் ஆயில் எடுத்துருக்கோம். இதில் 50 கிராம் நெய் சேர்த்துக்குவோம். போன லாஸ்ட் வீடியோவில் இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் நெய் சேர்க்காமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெய்யை வந்து ஆயில் அதிகமாக போட்டோன்னா நம்ம நெய் ஆட் பண்ண மாட்டோம். அது இல்லாமல் நம்ம கவுண்டர் சேல்ஸ் பண்ணுறதுனால அதில் நெய்க்கான அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அது நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது, அந்த ஒரு ரீசனாக. பட் அதே டேஸ்ட்டு வந்து ஒரு 95% டேஸ்ட் கொண்டு வந்துடும். ஒரு 5% வந்து டேஸ்ட் மிஸ் ஆகும் ரெகுலரில். பட் ஆர்டருக்கு பண்ணும்போது நெய் ஆட் பண்ணுறதுனால 100% டேஸ்ட் வந்து நம்மளால் கொண்டு வந்துட முடியும்.
இப்போ இதில் வந்து 300 கிராம் ஆயில், 50 கிராம் நெய் அந்த கணக்கு வச்சு எடுத்துக்குவோம். இதில் இன்னும் சில பேர் வந்து 100 கிராம் நெய் சேர்த்தாலும் தப்பு இல்லை, சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நல்ல நெய் அதிகமாக வேணும் அப்படின்னா, ஆனால் நெய்யில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு நெய் அதிகமாக ஊற்ற ஊற்ற கண்டிப்பாக சாப்பாடு திகட்டும். ஸோ அது அளவோடு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து சாப்பிட முடியும். இருக்கிற பட்டைக்கிராமி இலக்காக போட்டிருக்கோம். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். 5 கேஜி ஆனியன் போட்டிருக்கோம். இது நல்லா பொன்முருவலாக சிவக்கணும், அது அளவுக்கு நம்ம வதக்குவோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதோடய ஃபோர்ஸை வந்து அதிகமாக வச்சுருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரம் வதங்குறதுக்காக. இந்த டைமில் வந்து ஆனியன் ஒரே சைடு உட்காந்துச்சு அப்படின்னா அப்படியே பிடிச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த துருப்பை வச்சு பெரட்டி விட்றோம். ஆக்சுவலி வந்து இதை நம்ம கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிரியாணி சமைக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே இதை துடுப்பு அப்படிங்கிற நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதே நேமே யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்மளும் இப்போ பிரியாணி சமைக்கிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க, எப்படி ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணுங்கள், ஆனியன் ஃப்ரை ஆகிறது நல்லா தெரியும். ஏன் ஒரு நாள் க்ளோஸ்அப் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அனல் அடிக்குது, அதனால் ரொம்ப க்ளோஸ்அப் போக முடியல. பாருங்கள் ஆனியன் நல்லா வந்து பொன்முருவலாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். ஏன் மிளகாத்தூள் இப்போவே ஆட் பண்ணோம் அப்படின்னா, மிளகாத்தூள் வந்து நல்லா வதக்குனா தான் வந்து அது டேஸ்ட் கொடுக்கும், கலர் கொடுக்கும். ரெண்டாவது வந்து அந்த மிளகாத்தூளோட வாடை வந்து போகும். இது வந்து சரியாக வதங்கலை அப்படின்னா அந்த மிளகாத்தூள் வாடை சாப்பாடில் அப்படியே இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவுலாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மினிமமாக பண்ணும்போது. இது என்ன அப்படின்னா, ஒரு படிக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நண்பர் நமக்கு உதவி பண்ண வந்திருக்காரு வாஷிம். இவங்க நம்ம ஜாஃபர் பாய், நம்ம நண்பர் தான், நமக்கு பக்கத்து கடையில் இருக்காருங்க. இப்போ நம்ம பிரியாணி வாசனைக்காக வந்திருக்காங்க நம்மளை பார்த்து. வாங்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டிருந்தோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் அந்த சைனீஸ் அடுப்பு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து தால்ச்சா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பு போட்டுட்டோம். இப்போ அந்த பருப்பு 5 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அது விசில் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்குவோம். இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வேக வச்சுருக்கோம். இதோட வெங்காயம், தக்காளி ப்ளஸ் வந்து தேவையான மசாலா சேர்த்து தால்ச்சாவை ரெடி பண்ணிக்கலாம். தால்ச்சாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த கத்திரிக்காயோட வெங்காயம் தக்காளி போட்டிருந்தோம். இப்போ மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ரொம்ப லிமிட்டடாக ஆட் பண்ணுவோம் இதில், அதாவது அந்த ஃப்ளேவருக்காக மட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இது ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் இதை வேக விடணும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். தக்காளிக்கு அப்புறம் இப்போ நல்லா தக்காளி மசஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கு வந்து நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் ஆட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு படிக்கு வந்து நம்ம 1.5 இல்லைனா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் சேர்ப்போம் யூஸ்வலாக, அந்த அளவில் போட்டிருக்கோம். பிரியாணி மசாலாவுக்கு அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணியில் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம், நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து புதினா இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ புதினா ஆட் பண்ணியிருந்தோம், இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதே இந்த டைமில் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இருந்தோம், இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம், இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது என்னையோட வதங்கினா போதும் பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும். பாருங்கள் மட்டன் வந்து 3 தண்ணியில் கழுவி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள்.
இந்தளவுக்கு நீங்கள் அது பிளட்டு கரையே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடணும். எப்போவுமே மட்டனும் சரி சிக்கனும் சரி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் மீட்டை வந்து நல்லா எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணியோட அவுட்புட் நல்லாயிருக்கும். சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இதில், இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு மட்டன் ஆட் பண்ணோம், ஒரு நிமிஷம் கழித்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு, மட்டனோடு சேர்ந்து இன்னொரு 5 நிமிஷம் இதை நல்லா அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா ஒரு தடவை மூடி போட்டுட்டு திரும்ப திறந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா அந்த மீட்டோட மசாலா எல்லாமே ஆட் ஆகிடும். பாருங்கள் தால்ச்சா வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம வந்து எலுமை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்போட குக்கரில் பருப்பு போடும்போது போட்டிருக்கலாம், இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட எலுமையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தால்ச்சாவில் எலும்பு சேர்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மசாலாவோட சேர்ந்து கறி நல்லா வெந்துட்டுருக்கு, போதுமான அளவு கறியோட மசாலா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம், வாட்டர் வந்து அளந்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணோம், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டோம் அப்படின்னா கறி வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கறியை வேக விடுறதுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 20 மினிட்ஸ் எடுக்கும். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மசாலா போட்டு தண்ணி ஊற்றி கறியை வேக விட்டுருக்கோம், இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்கும். இந்த கேப்பில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸ்வீட் என்ன அப்படின்னா பிரெட் அல்வா செய்கிறோம். பாருங்கள் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம், அதாவது பிரெட்டோட தூள். இதை நம்ம வந்து பிரெட் எடுத்து அதை எண்ணெயில் பொறிச்சு அப்படியே தூள் எடுத்துக்கலாம், இல்லைனா ரஸ்க்கு வாங்கி அதை தூளாக்கி நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸை உருவாக்கிக்கலாம். ஸோ அப்புறம் ஆயில் வேணும், நெய் வேணும். நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸை ஃப்ரை பண்ணுவோம். முந்திரி, திராட்சை, பாதாம், வெள்ளரி விதை வாங்கியிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு சுகர், அதாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னா சுகர் வந்து அதுக்கு டபுளாக எடுக்கணும், 2 kg எடுக்கணும். ஸோ அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மில்க் வேணும். ஸோ மில்க்கை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சு தனியாக பாத்திரத்தில் வச்சுருக்கோம், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து நெய் ஊற்றி நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட்டை இப்போ வந்து நெய் ஊற்றி வதக்குறோம், அதில் கொஞ்சோண்டு ஆயிலும் சேர்த்துருக்கோம் நம்ம, ஏன்னா இதோட நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம், முந்திரி, திராட்சை எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆயிலும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு அப்படின்னா இதோட நம்ம பால் சேர்த்துருவோம். பால் சேர்த்து சுகர் ஆட் பண்ணால் நமக்கு ரெடி ஆயிரும் பிரெட் அல்வா. நம்ம பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் விஷுவல் காட்டுறேன். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட தேவைப்படும் போது நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் போட்டிருந்த பருப்பையும் வெந்துட்டு இருந்த கத்திரிக்காயையும் ஒன்று சேர்த்துட்டோம். இதில் புளி சேர்த்துட்டு புளி கரைசலில் ஊற்றிருக்கோம். மாங்காய் போட்டு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைடிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம கறி வேக போட்டிருந்தோம், நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் கறியே, பாருங்கள் நம்ம பிச்சா கறி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதில் चलो डेट पे। हाँ नहीं सुनना तुझसे ना, बस मैं हारे दिल।